வெல்கம் பேக் டு சாப்பாடு ரெடி யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேண்டமிக் பீரியடில் எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். கண்டிப்பாக எங்கள் வெளியே போகிறத தவிர்த்துக்கோங்க. மாஸ்க்கு கம்பல்சரி போட்டுக்கோங்க. இடைவெளி மெயின்டைன் பண்ணுங்கள். குறிப்பாக நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா நம்ம போய் கதை ஓப்பன் பண்ணும்போதோ அவங்க கூட பேசும்போதோ கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கோங்க. சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி திணையை வச்சு புட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். திணை வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம குறிஞ்சி நிலத்தோட முக்கியமான உணவு. இதில் வந்து புரதச்சத்து அதிகமாக இருக்குது. ராகியை காட்டிலும் 2 மடங்கு சத்து வந்து அதிகமாக இருக்குது. இந்த திணையை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா, திணை 1 கப்பு, பச்சரிசி 1 கப் எடுத்திருக்கோம், கேரட்டு, பீட்ரூட்டு, தேங்காய் துருவி வச்சுருக்கோம், உப்பு. ஃபஸ்ட்டு இந்த திணை அரிசியை வந்து ஒரு ஜாரில் சேர்த்திக்கோங்க. இதை நல்லா பவுடர் மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து அரிசியை வந்து பவுடர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் ஒரு மணத்துக்கு 7-8 சேர்த்திக்கலாம். இந்த அரிசியும் திணை அரிசியையும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுடைய புட்டுடைய மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்து வந்து தேவையான அளவு உப்பு கம்மியாக போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம சுகர் போட போகிறோம். உப்பு தண்ணி ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் ஹாட் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உப்பு தண்ணியை தெளித்து லைட்டாக பிசிறி விட்டுக்கோங்க. மாவை நல்லா உதிரி உதிரியாக இருக்கும்போது புட்டு உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ புட்டு குழலில் வந்துட்டு நம்ம புட்டு மாவெல்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பீட்ரூட்டை நம்ம போட போகிறோம். பீட்ரூட் வந்து 2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க புட்டு குழலில். அடுத்து வந்து திணையரிசி மாவை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மாவு வந்து உதிரியாக இருக்கும்போது தான் இந்த புட்டு வந்து நல்லா டேஸ்டாக இருக்கும். தேங்காய் நம்ம துருவி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கோங்க. 1 லேயர் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம திரும்பவும் திணையரிசி மாவை உள்ளே சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பம் படி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்து வந்து கேரட் நம்ம போட போகிறோம். இது நல்லா விஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்ந்து கேரட்டு, பீட்ரூட்டு, தேங்காய் இதெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு புதுவிதமான ஒரு சுவை கொடுக்கும். இதை வந்து புட்டு சட்டியில் வச்சு ஒரு 10-15 மினிட்ஸ் போல் நல்லா ஆவி வர மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க. இது நல்லா ஹெல்த்தியானது. இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ புட்டு நம்மளோடது ரெடி ஆயிடுச்சு. இந்த புட்டில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குங்காட்டி நல்லா மலச்சிக்கலையெல்லாம் நீக்கக்கூடியது. குறிப்பாக வந்து நீரழிவு நோய்க்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இது வந்து கலோரி சேராது. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய திணை அரிசி மாவு புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கூட நீங்கள் வந்து கொஞ்சம் நெய் சேர்த்திக்கோங்க, நல்லா மணமாக இருக்கும். சர்க்கரையை ஆட் பண்ணிவிட்டு பழம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு ஈஸியான ஸ்நாக்கு, நம்ம சீக்கிரம் பண்ணிடலாம். எளிமையாக ஜீரணமாகக்கூடியது, மலச்சிக்கலை வந்து போக்கக்கூடியது. நல்லா இந்த ரெசிபி ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் இருந்தால் சொல்லுங்கள். இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி வந்து உங்களை ரீச் பண்ணணும்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.